எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2021ல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு வீடியோ இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாடியும் நல்ல கலராக மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து கண்டிப்பாக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நியூ இயருக்கு நான் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வந்து நல்ல கலர் ஆகணும், ரொம்ப சீக்கிரமாக, அதுவும் சிம்பிளாக, காசு எதுவுமே செலவு பண்ணாமல், அதாவது அதிகமாக க்ரீம்ஸோ இல்லை வேறு எதுவுமே வந்து செலவு பண்ணி வாங்காமல் ரொம்பவே ஈஸியாக கலர் ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிற ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பருப்பு தான், சிவப்பு பருப்பு. ஸோ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் நல்லா கொஞ்சம் குறவுறப்பு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பண்ணப்போது வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி தான், ஜஸ்ட் 2 பொருள் வச்சு தான் வந்து நம்ம இந்த ஸ்க்ரப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வெறும் சிவப்பு பருப்பு மட்டும் பத்தாது, அடுத்து தான் நான் இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் ஆயில் தான். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு வந்து மெயின். ஒன்று ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரோஸ் வாட்டர். அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங்கான ஸ்க்ரப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு பருப்பை நல்லா வெயில் 1 மணி நேரம் காய வச்சுருங்க. சிவப்பு பருப்பு காஞ்சதுக்கு அப்புறமா அந்த சூடுலேயே வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறுகுறப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், 1-6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஆனால் அதில் நீங்கள் தண்ணி எதுவும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆயிலோ இல்லை ரோஸ் வாட்டரோ ஊற்றி குழக்குழன்னு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபுல் பாடியிலையுமே நல்லா தேய்ச்சி வந்து குளிக்கும்போது, நீங்கள் தனித்தனியாக, அதாவது கழுத்து வந்து கருப்பாக இருக்குது, அண்டராம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரெமெடி யூஸ் பண்ணவே வேண்டாங்க. இந்த 1 ஸ்க்ரப்பு மட்டும் வச்சு குளிச்சிங்க அப்படின்னாவே போதும், ஈவனான ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு 1-10 நாள்லேயே கிடச்சிரும். இந்த ஸ்க்ரப்பை ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி டோட்டல் பாடிக்குமே வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பை 10 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு 4 டைமாவது இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை முடிஞ்ச அளவுக்கு 2 தடவையாவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, ஹேண்ட்ஸும் ஃபூட்டும் வந்து நல்ல கலராக இருக்க மாதிரியான ஏதாவது ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் ஒரு சில பேர் என் பாடி ஃபுல்லாமே அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் நான் சொல்கிற இந்த 1 மட்டுமே போதுங்க, நீங்கள் வேறு எதுவுமே தனித்தனியாக ட்ரை பண்ண வேண்டாம். பருப்பு நம்மளோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுற மாதிரியே ஆல்மண்ட் ஆயிலும் நல்லா கலர் பண்ணும். ஸோ தாராளமாக இதை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சவிதா. பாய் பாய்.